வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு பதிவில் நம்ம கடன் தொல்லை தீர்றதுக்கு இன்னொரு பதிவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கோ இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வந்து ஒரு சிம்பிளான விஷயங்கள் தான் ஆனால் வந்து இப்படிலாம் நன் நடக்குமா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் ஸோ ஆனால் வந்து இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையோட இதுவாக நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் எப்பவுமே ஏற்படாது காசு விஷயத்தில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது அதுக்கு என்னென்ன பண்ணணும் கடன் தொல்லை தீங்கிறதுக்கு அப்படின்னா தோளால் ஆன செருப்பு பெல்ட்டு பர்ஸு உபயோகத்தை நிறுத்தணும் சரிங்களா தொடர்ந்து பதினாறு நாட்கள் கோவிலுக்கு கொள்ளு தானம் செய்யணும் அடுத்தது முதல் நாள் நீரில் ஊற வைத்த முழு பயத்தம்பருப்பை மறுநாள் புறாக்களுக்கு இட்டு வரவும் முடியும் போதெல்லாம் செய்யலாம் ஏதேனும் மலரை சுத்தமான நீரோயில் நீரோடையில் தொடர்ந்து நாற்பத்தி நா மூணு நாட்கள் இட்டு வரவும் தொடர்ந்து நாற்பத்தி மூணு நாட்கள் கோமியத்தை வீட்டினுள் தெளித்து வரவும் முடியும் போதெல்லாம் பதினோரு பால் பாக்கெட்டுகள் கோவிலுக்கு கொடுத்து வரவும் இழந்ததைப் பெற இழக்காமல் இருக்க ஒவ்வொரு திங்களும் அரச மரத்து இலைகள் பதினொன்று பறித்து அதில் நான்கு முறை சிகப்பு சந்தனத்தால் நாட்டு மருந்துகள் கடைகள் கிடைக்கும் ஓகேங்களா ராம் ராம் இரண்டிரண்டாக நான்கு முறை மேலிருந்து கீழ் எழுதி அந்த பதினோரு இலைகளையும் ஏதாவது ஒரு அனுமன் கோவில் சென்று வைத்துவிட்டு அனுமானை வழிபட்டு வர ஆஞ்சநேயன் நாம் இழந்த பொருள் நஷ்டம் அனைத்தையும் திரும்ப பெற செய்வார் என்பது உன் உறுதியான உறுதி இது வந்து அன்பர்களே இது வந்து நிறைய பேர் நீங்கள் அந்த ஆஞ்சநேயர் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா ராம் ராம் அப்படின்லாம் எழுதி வச்சுருப்பாங்க இலையில சிறப்பு எழுதி அது சுருட்டி மாலையை போட்டுருவாங்க அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எதிர்ப்பாங்க அது எதில் எழுதுறதுக்கான காரணம் இதுதான் தான் இது வந்து ரொம்ப வந்து நிறைய பேருக்கு தெரியாது அது தெரியறதுக்கான இந்த தகவல்கள் நம்ம சொல்கிறோம் இதை ஃபாலோ பண்ணுங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் கடன் தொல்லைன்றது எப்போவுமே ஏற்படாது மேலும் வந்து உங்களுக்கு செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஆறு பரிகாரத்தையும் வந்து பரிகாரம்னு சொல்கிறத விட இந்த ஒரு ஆறு சொல்லப்பட்டிருக்க விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ண வாழ்க்கையில் மெல்ல மென்மேலும் நன்மை ஏற்படும் இது போன்று சில வித்தியாசமான பதிவுகள் அடுத்த வீடியோவில் நம்ம போட போகிறோம் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் வைங்க உங்களுக்கு நம்ம வீடியோ போட்டோடனே உங்களுக்கு வரும் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் தெரியப்பட்டதுனால நம்ம ஒன்றும் எதுவும் நம்ம கெட்டு போகிறது இல்லை அதனால் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களும் பார்த்து பயனடைஞ்சு அவங்களுக்கு பலன் நமக்கு கிடைக்கிறதோ இல்லையோ அது ஒரு ரெண்டாவது விஷயம் இருந்தாலும் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தும் போது அவங்களுக்கு அது நமக்கு ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சா சரி அன்பர்களே நன்றி வணக்கம்